நேற்று தொழுத்துமா வந்து ஒரு அழைப்பு எடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து பிசிகேங்கிறது ஒரு தனி கட்சி. அந்த அந்த கட்சிக்கு ஒரு செயல் திட்டங்கள் கொள்கை இருக்கு. எல்லா கட்சியுமே தனித்தனி அரசியல் கட்சிகள் தான். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தனி செயல் திட்டங்கள், தனி நடைமுறைகள் இருக்கும். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு இஷ்யூக்காக ஒவ்வொரு காலகட்டத்தில் முயற்சி அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்களும் ஒரு விசிகேங்கிற தலைவருங்கிற முறையில் விசிகேங்கிற ஒரு கட்சி அதுக்கு மது ஒழிப்புக்கான ஒரு முயற்சியை முன்னெடுத்துட்டாங்க. அந்த முயற்சி ஒரு நல்ல முயற்சி, அதை வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி நான் நினைக்கிறேன். அதற்குள்ள நம்ம வந்து ஒரு அதை அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குதுன்னு படிக்க வேண்டிய தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு சமூக செயல்பாடு, சமூகத்தின் ஒரு பொறுப்பான செயல்பாடு, வரவேற்கத்தக்க செயல்பாடு, அவ்வளவுதான். அப்படி ஒன்றும் முரண்பாடு கிடையாது. முதலமைச்சர் வந்து ஊர்ல இல்லை, அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. அரசு முறை பயணமா இருக்காங்க, வேலை வாய்ப்புகளை உருவாக்க முதலீடுகளை ஈர்க்க போயிருக்காங்க. அவங்க வந்த அப்புறம் நிச்சயமா அவர் தான் திராவிட முதலமைச்சர் தான், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். அதனால அண்ணா முதலமைச்சர் அவர்கள் வந்தவுடனே அவங்களும் வரவேற்பாங்கன்னா இந்த பிசிகேயை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சமூகத்துல ஒரு பொதுவான விஷயத்தை எடுத்திருக்காங்க. அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விடுத்தால் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதை முடிவு செய்யும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.